வணக்கம் நண்பர்களே, இப்பொழுது நான் இத்தோப்பிய நாட்டில் வழங்கி வரும் மாபன் மொழியில் உள்ள சில தமிழ் சொற்களை பற்றி கூற விளைகிறேன். இத்தோப்பிய நாட்டில் மாபன் மொழியில் டூ என்ற ஒரு சொல் காணப்படுகிறது. டூ என்ற சொல்லினுடைய பொருள் என்னவென்றால் டு கோ, டு வாக் என்பதாகும். ஆக டு வாக், டு கோ என்ற ஆங்கில சொற்களுக்கு இணையான ஒரு மாபன் பதம் என்னவெனில் டூ ஆகும். அது ஒரு டூ என்பது ஒரு சூத்திர சொல்லாகும், சூத்திர சொல்லாகும். எப்படி? டூ என்ற சொல்லுக்கு முன்பாக இன் அல்லது நா என்ற எழுத்தை கூட்டி படியுங்கள், நட என்று படிக்கலாம். டு வாக், டு கோ, நட. மேலும் சூத்திரமாக படித்தால் அடியெடு என்று படிக்கலாம். அந்த டூ என்ற எழுத்தை நான் வெவ்வேறு உச்சரிப்பில் இரண்டு முறை நான் பயன்படுத்துகிறேன். அடியெடு, மேக் ஏ ஸ்டெப். அல்லது நட என்று படிக்கலாம், அல்லது நடை என்று படிக்கலாம். ஆக டூ என்ற சொல்லுக்கு முன்பாக இன்னும் அல்லது நா என்ற எழுத்தை நாம் கூட்டி படிக்கும் பொழுது அது நட என்று தமிழ் சொல்லாக மாறிவிடுகிறது. ஆகவே டூ என்ற ஒரு மாபன் சொல்லானது ஒரு சூத்திர தமிழ் சொல்லாகும், அது தூய தமிழ் சொல்ல அல்ல. மேலும் நண்பர்களே, அரண் என்ற ஒரு சொல்லானது மாபன் மொழியில் காணப்படுகிறது. அரண், ARAN. இந்த அரண் என்ற சொல்லுக்கு பொருள் என்னவெனில் கோட் என்பதாகும், கோட், ரேம் என்பதாகும். கோட் என்ற ஆங்கில சொல்லுக்கு இணையான ஒரு மாபன் பதம் அரண் என்பதாகும். இந்த அரண் என்ற மாபன் சொல்லை அருணி, அரணம் என்றெல்லாம் நாம் தமிழ் மொழியில் படிக்கலாம். ஆக அருணி அல்லது அரணம், அருணம், அருணம் அல்லது அருணி என்ற தமிழ் சொல்லே அரண் என்ற மாபன் சொல்லாக மாறி வருகிறது. நண்பர்களே, தி தமிழ் வேர்ட் ஃபார் கோட் இஸ் அருணி ஆர் அருணம். இட் இஸ் தேர் இன் மாபன் லாங்குவேஜ் ஆஸ் அரண். தி தமிழ் வேர்ட் ஃபார் டு வாக் இஸ் நடை, நட. இட் இஸ் தேர் இன் மாபன் லாங்குவேஜஸ் டூ. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், நன்றி நண்பர்களே, நாம் மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.